நேற்றைய தினம் கர்நாடகாவில் நடைபெற்ற கர்நாடக ராஜ்யோத்சவ் அந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டாங்க. பெங்களூர் முழுக்கவே மிகப்பெரிய வரவேற்பு சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கப்பட்டது. அது மாதிரி புனித் ராஜ்குமார் அவர்களுக்கான அந்த கர்நாடக ரத்னா அவார்ட் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுலையும் கலந்துக்கிட்டாங்க. இதில் சிவராஜ்குமார் அவர்கள், புனித் ராஜ்குமார் அவர்களுடைய சகோதரர், அது மாதிரி ஜூனியர் NTR அவர்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில். இதில் எல்லாரையுமே வந்து மிகப்பெரிய அளவில் வியக்க வைத்த ஒரு விஷயம் நடந்தது. அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்னென்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் வந்து, அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் மினிஸ்டர் முனிரத்னா அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து குடை வந்து பிடிக்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து தன்னுடைய சிரத்தின் மேல் இரண்டு கைகளையும் கூப்பி, தலை மேலே வந்து கூப்பி சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து குடை பிடிக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ புகைப்படங்கள், இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் நேற்றைய தினம் வந்து பரவ ஆரம்பிச்சது. நேற்று இந்த நிகழ்வு நடக்கும்போதே அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இருந்திருக்கு. அந்த ஒரு செல்வாக்கு, ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை, ஆனால் அந்த நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கான அந்த கரிஸ்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு. அந்த ஒரு அரசியலில் இருக்கட்டும், அரசியல்வாதிகள் மத்தியிலையாக இருக்கட்டும், பல துறையில் முன்னணியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லார் மத்தியிலையும் அந்த சூப்பர் ஸ்டாருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு உயரம் அந்தஸ்தில் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து வச்சுருக்காங்க எல்லாருமே தங்களுடைய மனதளவில் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்துருப்போம். ஆனால் நேற்றைய தினம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் முனிரத்னா அவர்கள், அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதர், அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து குடை பிடிச்ச அந்த ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறையா பேருக்கு நேற்றைய தினம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே இந்த மாதிரி செய்திகள் ஊடகங்களுமே இதை வந்து செய்திகளாக வந்து வெளியிட்டது, எல்லாமே வந்து அமைஞ்சிருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பீச்சையும் நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் மறந்து ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லி, நான் ராஜராஜேஸ்வரியையும் அல்லாவையும் ஜீசஸையும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கூட எல்லா மத கடவுள்களையும் மென்ஷன் பண்ணி சூப்பர் ஸ்டார் அதை பேசின விதமாக இருக்கட்டும். அது மாதிரி கர்நாடகாவில் நிறைய தமிழக மக்கள் வந்து இருக்கீங்க, என்னை வாழ வைக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நேற்றைய தினம் வந்து ஹார்ட் டச்சிங்காக வந்து அமைஞ்சிருந்தது. புனித் ராஜ்குமார் அவர்களுடைய சகோதரரும் கன்னட சினிமாவில் முன்னணி நடிகராகவும் இருக்கக்கூடிய சிவராஜ்குமார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, அவர் சூப்பர் ஸ்டாருடைய கால்களில் விழுந்து வணங்கி சூப்பர் ஸ்டாருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஃபோட்டோஸ் அதையுமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இவருமே வந்து ஜெயிலரில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தியும் வந்து இருக்குது. மிக விரைவில் எல்லாத்துக்குமான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சன் பிக்சர்ஸ்லேருந்து வரும் அப்படின்ற நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் ஒன்று நடக்க போகுது, நிறைய நிகழ்வுகளில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்க போகிறாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ச்சி நம்ம சேனலில் உடனுக்குடன் ஃபஸ்ட்டாக அப்டேட் பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் சிக்னல் கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.